ஹாய் ஹலோ வெல்கம் டு லேனிங் சிட்டி ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம பார்க்குற வேலை வந்து பார்த்தீங்கன்னா விஎஸ்எஸ்சி ரெக்ரூட்மெண்ட்லேருந்து வேலை அறிவு கொடுத்துருக்காங்க அதாவது விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர்லேருந்து வேலை அறிவிப்பு கொடுத்துருக்காங்க இந்த வேலை பற்றி தான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த வேலைக்கு வந்து யார் எலிஜிபிள் என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எப்படி அப்ளை பண்ணுறது போன்ற அனைத்துவங்களும் இந்த வீடியோவில் கொடுத்துருக்க வீடியோ ஸ்கிப்பாக இது வரைக்கும் பாருங்கள் ஸோ அதுக்கு முன்னாடி இது போல் இன்ட்ரஸ்டிங்கான அனைத்துமான வேலை தகவல்களும் நீங்கள் உடனே கூட தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல்லைக்கனை சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நம்மளுடைய வீடியோ அப்டேட் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக வந்து சேரும் ஸோ வாங்க இதை பார்த்தீங்கன்னா மேலும் உரங்களை எப்போ நம்ம பார்க்கலாம் ஸோ விஎஸ் விஎஸ்எஸ்சி ஸோ விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்ட்ரல் இது ஒரு மத்திய அரசு வேலைவாய்ப்பு ஸோ டோட்டலாக வந்து அறுபத்தி நான்கு காலி அறிவிச்சிருக்காங்க ஸோ ஓகேங்களா ஸோ அடுத்து என்னென்ன போஸ்ட் நீங்களாம் பார்த்தீங்கன்னா கேட்ரிங் அட்டெண்ட் ட்ரக்ஸ்மேன் பி அண்ட் குக் ஃபயர்மேன் ஏ அண்ட் டெக்னீஷியன் பி போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஜாப் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரத்தை திருவனந்தபுரம் ஸோ அதான் வந்து ஜாப் லொகேஷன் எப்படி செலக்ஷன் பண்ணுறாங்க ரிட்டன் டெஸ்ட் அண்ட் ஸ்கில் டெஸ்ட் மூலியமாக செலக்ட் பண்ணுறாங்க அப்ளை வந்து ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும் ஸோ அஃபீஷியல் வெப்சைட் விஎஸ்எஸ்சி டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்றதான் அஃபீஷியல் வெப்சைட் லிங்க்கு அதுக்கான லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ ஒரே ஒரு லிங்க் தான் இருக்கும் அந்த ஒரே ஒரு லிங்க்லேயே பார்த்தேன் அஃபீஷியல் பேஜ்லேயே அவங்க நோட்டிஃபேஷன் லிங்கும் கொடுத்துருவாங்க அதெல்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு லிங்க் கொடுத்துருங்க ஸோ அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு விவரங்கள் அனைத்து நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்து பதினெட்டு ஸ்டார்ட் ஆகுது அண்டு லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போதோட முடிவு அடையுது ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் போஸ்ட் நேம் கொடுத்துருக்காங்க ஸோ பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் பி அதில் வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ட்ரிஷியன் எக்ட்ரானிக் மெக்கானிக்கல் மெஷினிஸ்ட் ஃபிட்டர் எஃப்ஆர் பி அதில் வந்து டர்னர் எம்ஆர் அப்புறம் எம்ஆர் ரெண்டு ஏசி எலக்ட்ரோ பிளட்டர் ரெண்டு ப்ளம்பரு இந்த மாதிரியான நிறையா கிட்டத்தட்ட பதினாறு விதமான போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஏ குக்கை வந்து கேட்ரிங் அட்டண்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதினாறு டோட்டலாக வந்து அறுபத்தி நான்கு பாலிபுடங்கள் அறிவிச்சிருக்காங்க ஸோ இந்த வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் எல்லா வேலைவாய்ப்புக்கும் ஒரே எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டென்த்து வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அது இல்லாமல் பஸ் ஐடிஐ ஐடிஐ முடிச்சிருக்கணும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்டிசி அல்லைன்னா என்டிசி அல்லா என்ஐசி சர்டிஃபிகேட் வந்து உங்கள்கிட்ட ட்ரேட் சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இருக்கணும் ஸோ இருந்தால் அதாவது நீங்கள் வந்து இதுக்கு வந்து தாராளமாக விண்ணப்பிக்கலாம் டென்த்து முடிச்சிருந்தோன்னா ஐடிஐ ட்ரேட் சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இருந்தால் எல்லா போஸ்ட்டுக்கும் அதே குவாலிஃபிகேஷன் தான் குக்கு மட்டும் பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டுருக்காங்க குக்கிங் மட்டும் அண்ட் அதெல்லாம் இல்லாமல் வந்து கேட்டரிங் அட்டம்டட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டென்த்து படித்தா மட்டும் போதும் வேறு எதுவுமே தேவையில்ல ஸோ நல்ல ஒரு வேலைவாய்ப்பு ஸோ அப்ளை பண்ணால் மறந்துடாதீங்க ஸோ வயது வரும்போது பார்த்தோம்னா மினிமம் வயது வரும் பதினெட்டு கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு கேட்டகரி வைஸும் எவ்வளோ அதிகபட்ச வயது வரும்போது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஸோ வீடியோக்கில் லிங்க் இருக்குது அதை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனில் தெளிவாக இருக்குது பார்த்து நினச்சிக்கோங்க அண்டு சேலரியை பொறுத்த வரைக்கும் எல்லா போஸ்ட்டுக்கும் ஒரே சேலரி தான் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபயர்மேன் அதுக்கு வந்து இருபத்தி ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க அண்டு கேட்ரிங் அட்டண்டட் அதுக்கு வந்து இருபத்தி ரெண்டாயிரவா சம்பளம் கொடுக்குறாங்க ஸோ அதில் இல்லாமல் மீது அனைத்து போஸ்ட்டுக்கும் ஒரே சேலரி தான் இருபத்தி ஏழாயிரம் பெர் மந்த்து ஸோ ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் ஸ்கில் டெஸ்ட் மூலிமா உங்களை வந்து தேர்வு செய்கிறாங்க அந்த எக்ஸாமினேஷன் ஃபீஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஜென்ரல் மற்றும் ஓபிசிக்கு உங்களுக்கு வந்து நூறுரூவா வந்து வாங்குறாங்க அது மட்டும் இல்லாமல் ஃபீமேல் எஸ்டி எஸ்சி எக்ஸ் சர்வீஸ்மேன் பிடபிள்யூ உங்களை வந்து பார்த்தீங்கன்னா நோ ஃபீஸ் ஃபீஸ் வந்து கிடையாது ஸோ அப்ளிகேஷன் பண்ணுறாங்க லாஸ்ட் யார்ட்டு பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்து பத்தொம்பது விட முடிவடைது ஸோ அதாவது இதுக்கு வந்து விண்ணப்பிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் விண்ணப்பிக்கணும் ஸோ லிங்க் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க ஒரே லிங்க் இருக்கும் அந்த லிங்க்கு க்ளிக் பண்ணாலே ஃபஸ்ட்டு எடுத்துனா அப் அப்ளை லிங்க் அப்ளை நோவ் அப்படின்னு சொல்கிறோம் அந்த கீழே பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் இருக்கும் வெப்சைட்லேயே நோட்டிஃபிகேஷனும் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் கீழே நோட்டிஃபிகேஷனில் படிச்சு பார்த்துட்டு மேலே அப்படியே அப்ளை ஹேர் அப்படின் இருக்கும் அதை க்ளிக் பண்ணி ஸோ இதெல்லாம் டீட்டெயில் அனைத்தையும் க்ளிக் பண்ணி நீங்கள் வந்து இந்த போஸ்டுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் சப்போஸ் இந்த வேலைவாய்ப்பு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னா உங்கள் நண்பர்கள் தெரியப்படுத்துவாங்க அவர்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் இதுபோல் இன்ட்ரெஸ்டிங்கான அனைத்து வந்து வேலை தகவல்களையும் நீங்கள் உடனுக்குடையை தெரிந்து கொள்ள அந்த மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மீண்டும் இன்னொரு ஒரு வேலைவாய்ப்பு பகுதியில் சந்திக்கலாம் டாடா பை